பொறுமா ஓடி குடிச்சு தாலியை கட்டி விட்டுருவேன். ஒழுங்க கையை விட்டு மாப்பிள்ள போலாமா? ஏய் என்ன தூங்கிட்டு இருக்க? தூங்குறியாவா? ஏழே எனக்கு 10 மணிக்கு ஷிஃப்ட்ரா. 7 மணிக்கு ஆஃபீஸ் போய் நான் என்னையா பண்ண போகிறேன்? மாப்பிள்ள எனக்கு 7:30 மணிக்கு இன்டர்வியூவில் டைம் ஆயிடுச்சு. போய் வண்டி எந்த ஊர்லடா ராஜா 7:30 மணிக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க? ஏன் ஏன்னா சென்னைக்கு புதுசாக வந்தவன்ட்ட சொல்கிற மாதிரி சொல்கிற. என்னால சென்னை வந்ததுலேருந்து இப்படி சோம்பேறி ஆகிட்ட. இதுவே ஊரில் இருக்கிற என் மாப்பிள்ள விக்கியா இருந்திருக்கணும். காலங்காத்தால கோழி கூடுறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு 6 மணி ஆச்சுன்னா வெளிச்சம் வந்துடும், வெளிக்கு போகிறது கஷ்டம்னு சொல்லி காட்டு பக்கமாக போய் கால் அலம்பிட்டு ஊருக்குள்ளேயே கன்றாவியான முஞ்சினா அது ஆள் முஞ்சி மட்டும் தான். அந்த சனியை பைப்புக்கு தண்ணி தூக்க வரதெல்லாத்தையும் அழகுன்னு சொல்லி ரசிச்சுட்டு உங்கள் அம்மா ஒரு டம்ளர் காப்பி தண்ணி போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாது மண்டை மண்டியாக சொம்பில் கொடுத்தா தான் குடிப்பேன் அடம்பிடிச்சு அதையும் குடிச்சிட்டு ஆடு மாடு அழுத்தி அவத்து கொண்டு போய் பொட்டக்காட்டில் விட்டுட்டு அவசரமாக எனக்கு போன போட்டு மச்சான் பேட்டு பாலை கையில் பிடிச்சி கிரௌண்ட் மேலே ரொம்ப அடிச்சு அரக்க பறக்க பசங்க பாரு வேறு உடச்சு கொண்டு படிக்க நீ வந்தால் மட்டும் போதும் டாஸ் போட்டு மேட்ச் ஆரம்பிச்சிடலாம் மச்சான் சொல்கிறேன். மாப்பிள்ளைக்கு எங்களா போனால் இருக்கீங்க எப்படா ஹீரோ ஆவீங்க? சாதி வேறுபாடு வேண்டாம் என்று மக்கள் போராட்டம். பாதுகாப்புக்கு சென்ற 2 காவலர்கள் மக்கள் பக்கமாக. பத்திரிகையாளர்கள் பதட்டம். படிக்கும்போது நமக்கே பதட்டமாக இருக்குது, பின்ன அங்கே இருக்காதா? என்ன காலையிலிருந்து எல்லாமே ஒரே அதிசயமாக இருக்கே. ஓகே இது இப்படியெல்லாம் பண்ணாது வேலு. உன் பிள்ளையாடாது இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு கிளம்பிட்டா கண்ணை தரத்தான் பிள்ளையே. சரிப்பா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போ. ஏமா என்னம்மா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா கிளம்புற? என்னப்பா பண்றது, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை கஷ்டப்பட்டு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவ. நான் இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி உன்னை வேற யாருப்பா பார்த்துப்பா? அதெல்லாம் ஏண்டாமாப்பா நினைக்கிற? அதெல்லாம் இல்லப்பா, இந்த மாதிரி தானே நம்ம தாத்தாவும். அவரோட வாழ்க்கையில் நேரம் காலம் எதுவுமே பார்க்காம ஓடி ஒழைச்சி நமக்காக இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சிருக்காரு. அதனால தானேப்பா நம்ம இப்படி சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதம் வாடகை கொடுக்க வேணாம். ஆத்தாடி இவ்வளோ நேரம் பேசினதுனா நம்ம பக்கம் திரும்ப தானா? இதில் வரையும் ஏமா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறேன் அப்படி ஒன்று வச்சுன்னு வச்சுக்க குழந்தையிலேயே கொண்டு கொள்ளுவ வச்சுக்கிறேன். சாரி 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 தங்கம், அந்த வேலு பண்ண பிரச்சனைனால உங்களை மறந்துட்டேன். உமா கொடுக்காம வெளியில கிளம்பி போயிருக்கேனா? சின்ன ரெக்வெஸ்ட், பண்றேன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கே தெரியும் என் லைஃப் எவ்வளோ ட்ரையாக போய்கிட்டு இருக்குன்னு. பல வருஷமாக பாமாயில் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தவளுக்கு திடீர்னு ஒருத்தன் நெய்யை கொண்டு வந்து ஊற்றுனா பார்க்க எப்படி இருக்கும்? பர்மனெண்ட்டாக இல்லாமல் இருந்தாலும் பசி தீர வரைக்கும் அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுமே. முருகா இத்தனை நாளாக என் பிள்ளைக்கு புத்தியை கொடுன்னு வேண்டிட்டு இருந்தேன். உன் பிள்ளைக்கு புத்தியே இல்லடா அப்படின்றத என் கண்ணில் காமி. இனி அப்படி கேட்டா முதல்ல என் புத்திய செருப்பு கொண்டு முருகா யோசிக்கலாம் வேணாம், படிச்சு நடிச்சிரு. ஏண்டா நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா இன்டர்வியூ போற மாதிரி தெரியலடா. நான் கால் பண்ணி நல்லா விசாரிச்சிட்டேன் மாப்ள, இதெல்லாம் இப்படி போனாதான் வேலை கொடுக்குறாங்களாமா. பெரிய கம்பெனியா இருக்கும். சரி யார் உங்களுக்கு இந்த கம்பெனியில் ரெஃபர் பண்ணுது? நான் தான் சொன்னோம்னால இங்கே சென்னையில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காப்ல. ஓ இந்த புதுசாக லியோன்னு ஒரு படம் நடிச்சா அப்படியே தளபதி விஜய் அவரா? அவர் இல்லை மச்சான், இந்த டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர். போட்டண்ணா ஏண்டா சென்னையில் உனக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டு நான் தான். அது யாரா எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு? அங்கே 3 வருஷம் காலேஜில் நாங்கள் ஒன்றாவது படித்தோம். நீங்களாம் காலேஜில் படிச்சிங்க, நாங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் படித்தோம். நான் ஒன்றா தானே படித்தோம் நம்மளும். பேச பேச டைம் ஆகுதுல, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. நல்லது கீழடா டே. எவ்வளோ நேரம் டே கீழே இறங்கி வரதுக்கு? ஓ மேடம் இவ்வளோ நாள் லேட்டாக வந்ததெல்லாம் தெரிலையோ? ஓ சும்மா ரெடி தேஜு, நானே மூட் ஆஃப்ல இருக்கேன். ஏன்டி என்னாச்சு? ரவீன் தான். என்னவா? சாருக்கு எப்போ கால் பண்ணி முதல்ல ஹலோ சொல்கிற பழக்கம் இருக்குது, முத்தத்தை கொடுத்து தானே ஆரம்பிப்பான். ஆமாம் அதுக்கு என்ன? நைட்டு என் அப்பா ஃபோன் எடுத்துட்டான், போலீஸ் ஸ்டேஷன் மாமனார் கொடுத்துட்டான். எங்கள் எப்போ சும்மா விட்டுவானா ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் அதான் நேற்று நைட்டு சவுண்டாக கேட்டுச்சா? உங்கள் அப்பா எது கோளாறு கொடுத்துருந்தா டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோனை போட வேண்டியதானே, ஒரே போடா போட்டிருப்பேன் உங்கள் அப்பனை. ம் ஆமாம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிளம்பி வர சொன்னேன்? ஓ அதுவா, நேற்று நைட்டு ஒரு ஏரியாவுக்கு ஆர்டர் போயிருந்தேன், கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறேன் ஒரு பையனை 2 பேரும் கத்தியா போட்டு மிரட்டிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு இறங்கி அடிச்சு மிரட்டி தும்சம் பண்ணிட்டேன். பையன் மெர்சல் ஆயிட்டான். அக்கா தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினக்கா, இனிமேல் நீ தாக்கா என்ன சென்னையில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏதோ நேரில் பார்த்து நன்றி சொல்லணுமா, அதான் போயிட்டு இருக்கேன். நீ அதுக்கு போகிற மாதிரி தெரியலையே. ஏ சி ஓடி வச்சிக்கிறேன். ஏண்டா இந்த இடத்துலயாடா உனக்கு இன்டர்வியூ? இங்கே எந்த கம்பெனி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலடா. அது வந்து மாப்பிள்ள நிறுத்து, நீ இப்போ என்ன சொல்ல போற? மாப்பிள்ள நல்லா விசாரிச்சுட்டேன், இந்த கம்பெனியில் நடு ரோட்டில் தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. நல்லா விசாரிச்சிட்டேன் மாப்பிள்ள அதானே. லூசு பையல, அந்த பையன் இங்கே வந்து பிக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாளா? மாப்பிள்ள உனக்கு ஏதாவது பிஸியாக வேலை இருந்தால் நீ கிளம்பு மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். லைஃப்பில் உன்னையெல்லாம் கூட ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் பிஸியாக இருந்தேனா எப்படி மாப்பிள்ள? ஒரு வேலையும் கிடையாது. யாரும் ஒன்று இன்ட்ரிவியூ எடுக்கிறோம் நான் பார்த்துட்டேன். சொல்லுங்கள் ஏதாவது அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? ஏனுங்க மணி சார், இவங்க தான் அந்த டிவிகே தலைவர். ஏண்டா டே இந்த வேலை பார்க்குறவங்க தான் உனக்கு ஐடியில் வேலை வாங்கி தர போகிறாங்க. ஆ வாங்கி தர மாட்டேன் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இங்கே தாங்க பானிபூரி கடையில் பான் பராக் விற்றுருக்கேன். பாரு மேடம் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் இங்கே தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் கொலுசு விற்றுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள நம்ம கடைக்கு பக்கத்து கடையில் இத்தனை நாள் தெரியாமல் போச்சு பாரு. இப்போ நீங்கள் கடைக்கா போகிறீங்க? ம் ஆமாம். அப்புறம் எங்கள் இந்த வண்டியில் உட்காந்துருக்கீங்க, வாங்க நம்ம வண்டியில் போகலாம். ஒன்றா போவோம். எங்கடா போகிற? நீ ஓன பார்ல நான் ஏன் அத பாக்க முடிடி சொல்ல என்ன பண்ற? ஆக்சிடென்ட் சோ பண்ணிட்டானே லூசு மூணு இருக்குமே அது பண்ண பாத்துட்டு இருக்கா. ஏய் சரப்பு நின்றி சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கா பாரு. வாங்க ஏறுங்க, நானே ஓட்டுறேங்க. ஹலோ நான் நல்லா தான் ஓட்டுவேன். அட அதுக்கு சொல்லுங்க, சென்னை டிராஃபிக்ல நானும் ஓட்டி பழகணும்ல. சரி அப்ப நான் ஓட்டுங்க. என்னங்க கண்ணாடிலாம் பூசா மாட்டிட்டீங்க போல. அட நம்ம டிராஃபிக்ல லெஃப்ட் ரைட்லாம் பார்க்காம பூந்து பூந்து ஓட்டுவோம். எங்க அப்பா அடிக்கடி வண்டி எடுக்கிறாரா அதான் மாட்டி வச்சேன். போகும்போது ஒரு ஆர்டர் மட்டும் பிக் பண்ணிடலாம். ஆ மணியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனோ? சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி. அப்புறம் நேற்றே கால் பண்ணும்போது கேட்கலான் இருந்தேன், எதுவும் பர்சனல் ஒர்க் இருக்கோ? ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லை நம்ம தேவையில்லாமல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறோமேன்னு தோணுச்சு அதான் கேட்டேன். வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெட்டிதான். அங்க எனக்கு வேணும் அதுக்குள்ள ஃபுல் கதை சொல்லி முடிச்சிருக்கேன். ஏங்க ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் தரீங்களா? ஆமா அவர் யாருங்க? உங்க ரூம்மேட்டா? ரூம்மேட்டா? அவன் நம்ம ஜிகிரி தோஸ்துங்க, சின்ன வயசுலேருந்து ஒன்று மணி தான் வளர்ந்தது. என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பாட்டுன்னு கூட சொல்லாங்க. அப்படியா பட்ட ஃப்ரெண்டு. அப்போ ஓகே. அப்போ ஓகேண்ணா இல்லைங்க, அவரை பார்த்தா பொறுக்கு பைய மாதிரி தெரியுதா? என் ஃப்ரெண்டு வேற அவர் கூட போயிருக்கா, அதான் பயந்துட்டேன். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பாக நல்லவராக தான் இருப்பார். ஏங்க உங்களுக்கு என் ஃப்ரெண்டை பார்த்தா பொறுக்கி போய் மாதிரி இருக்கா? ஏங்க சும்மா சொன்னங்க, நீங்கள் வேற. ஏங்க மேப் கட் ஆயிடுச்சு, இடம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க. ம், ஹலோ சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கள்ல? ஆ வந்துட்டேன் சார், வெளில வாங்க. ஏங்க என்னங்க உங்க ஃபோன்ல ஒரு பொண்ணுங்க கான்டாக்ட் கூட இல்லை? என்னங்க சொல்றீங்க? இருக்குமே, எங்க அம்மா நம்பரு டெலீட் பண்ணிட்டீங்களா? அடேங்கப்பா, இவரை போல் உலகில் நல்ல மாப்பிள்ளை கிடையாது. மணமகள் தேவைன்னு ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டிடலாமா? ஒரு நிமிஷம் இருந்து தொலை. எவ்வளோமா? 200 சார். டேய் ஒண்ணுதான்டா, என்னைய லைன்ல வச்சிட்டு அங்க எவ கூட நான் பேசிட்டு இருக்கேன்? வாயா கூட. மூணு நாளா மைரா போச்சுனுங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன். எனக்கு யாரு சோறாக்கி போடுவா? அதான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஏய் ஏய், நீ ஃபுட் ஆர்டர் பண்ணல, நான் ஊருக்கு போறதோ அங்க எவளே வர வச்சிருக்கேன். கப்புள்ஸ் கோல்னா இப்படி இருக்கணும். லவ் பண்ற பையன் கஷ்டப்படுறானேன்றதுக்காக லவ் பண்ற பொண்ணே வந்து ஹெல்ப் பண்ணுது. நமக்குன்னு ஒரு சனியை வந்து வாச்சிருக்கு பாரு. சனியனே சனியனே சார் சார், நாங்க கப்புள்ஸ் உங்களுக்கு யார் சொன்னா? சார் நாங்கள் ஃப்ரெண்டு மட்டும்தான் சார். இல்லைம்மா, பார்க்குறதுக்கு கப்புள்ஸ் மாதிரியே இருந்தது, அதான்மா. சாரி சாரி பாஸ். ஓ ஓ ஓ ஓகே 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 ஓகே. ஹலோ, உங்கள் சன்னில் ரேட்டிங் போட மறந்துடாதீங்க சார். உங்களுக்காக எல்லாத்தையும் அவருக்காக போடுவேன். ஓகே வரட்டா பாஸ். உன்னை எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். அவர் தான் லூஸ் மாதிரி பேசுகிறாருன்னா நீங்கள் சொல்ல மாட்டிங்களா நம்ம ஃப்ரெண்டு தான்? ஏங்க பாவம், அவரே ஏதோ தெரியாமல் பேசிட்டாரு, அதுக்காக சண்டையாங்க போட சொல்கிறீங்க? சரி எடுங்க. என்னங்க இது ஆஃப் ஆயிடுச்சு? என்னங்க நீங்க? சரி விடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி போதும், ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு 10 செகண்ட் இருக்கு, வெயிட். ரொம்ப தான், போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். காரம் போட்டுக்கிட்டலாம் சேர்த்து 150 கிலோ இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பண்ண போறீங்க? இல்லை வெயிட்டாக இருக்கும் தான், ஸ்டார்ட் ஆகும். நாங்க பெட்ரோல் இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? காலையில இருந்து பெட்ரோல் போடலையா நீங்க? ஏங்க இது உங்க வண்டிங்க, நீங்க தானங்க பெட்ரோல் போடணும். ஏங்க காலையில இருந்து நீங்க தான வண்டி ஓட்டுறீங்க, பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா காலையிலே போட்டு இருப்பல்ல. அது சரி, இப்போ என்ன பண்ணலாம்ன்றீங்க? இங்க பக்கத்துல தான் பங்க் இருக்கு, நடந்து போய் போட்டு வந்துடலாமா? ஏங்க சத்தியமா வேணும் பண்ணலங்க, சும்மா தான் தள்ளி விட்டேன், அதுவும் வந்து விழுந்துருச்சுங்க. நீங்க தான் உடைச்சிங்க, வந்து எடுங்க. சரி இருங்க வரேன். என்ன பண்ற? பின்ன என்னங்க சாட்சி போட்டு வந்தா தான் எடுக்க முடியும். ஏன் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வந்து எடுங்க. சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது ஹெட்லைட் விழுந்துச்சு, என்னங்க பண்ணுவீங்க? உங்களா ஐயோ கொஞ்சம் நின்னுங்க. வேணாம், வண்டி விழுந்துரும். கீழே போட்டுருவேன். வண்டி அக்கா போயிடும். எதுவும் பண்ண மாட்டேன். இங்கே வாங்க. மணி, என்ன அமைதியாக வரீங்க? ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ? சாச்சா, அதெல்லாம் இல்லைங்க. வேறு என்ன யோசிச்சுட்டே வரீங்க? இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு டெலிவரிக்கு போகணும்ல, அங்கே அந்த சண்டை, ஃபோன் கால், லவ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது லவ்வை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க? அப்படி இல்லைங்க, உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் இவங்கள மாதிரி லவ் பண்ண முடியாதுன்னு 1000 பேர் அடலை கட்டலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த யாரும் ஃபில் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போது இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நானே சொல்கிறேன், லவ்னா என்ன? சின்ன சின்ன சண்டைகள், மிஸ்ஸிங்கு, கேரிங்கு, அது இதுன்னு 1000 சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அதில் ஒரு விஷயம் இருக்குது. லவ்வில் நம்ம இது எல்லாத்துக்கும் கொடுக்குற ப்ரியாரிட்டியை அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்குறதே இல்லை. இங்கே இருக்கிற ப்ராப்ளமே அதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நமக்காக 24 மணி நேரமும் அதோட வேலையை சரியாக செஞ்சிட்ருக்க கடிகாரத்தை ஒவ்வொரு தடவையாக ஊற்றா பார்த்துட்ருக்கோம். இல்லை, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தானே பார்க்குறோம். அதே மாதிரி தான் லவ்லையும் உண்மைங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே கூட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம யாருமே கண்டுக்கிறதே இல்லை. இதுக்கிடையில தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மிஸ்ஸிங்கு, கேரிங்கு, அது இது எல்லாம் வந்து லவ்வை அதோட ஸ்டைலுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுது. கரெக்டு தான் இல்லை? அது சரி, நம்ம என்ன பறவையா ரெக்கை அசைச்சோன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி, ஒரு பிரச்சனைலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகிறதுக்கு? கேவலம். மனுஷங்க தானே. நான் கூட ஏதோ சின்ன பொண்ணுன்னு நினச்சேன், தேஜு பெரிய ஆள் தான் போல. மணிகண்டா, பார்த்தீங்களா என்னையே சீரியஸாக பேச வச்சுட்டீங்க. ஆனால் நான் சும்மா பண்ணாதாங்க கேட்டேன். நீங்கள் இவ்வளோலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சா சத்தியமாக கேட்டிருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்கும் போலயே. சேச்சே, அப்படிலாம் இல்லை. எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணணும்ல. ஆனால் நல்லா மேட்ருங்க சோக்கா சொன்னீங்க. பாரா, ஊர்ல செட் ஆயிருச்சு போல. சென்னை ஸ்லாங்லாம் பேசுறீங்க. எங்கங்க சென்னை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க 4 தெருவே சுத்தி காட்டுறீங்க. ஹலோ, ஒரே நாளா சென்னை சுத்தி பார்க்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா ஏன் கூட டிராவல் பண்ணுங்க, சுத்தி காட்டுறேன். பங்க் வந்துருச்சு, பெட்ரோல் போட்டு வந்துடுங்களா? ஆ, ஒரு நிமிஷம். பிடிங்க, என்கிட்ட இருக்குதுங்க. எங்க லைஃப்ல காசு விஷயத்துல நான் எப்பயும் கரெக்டா இருப்பேன். தேஜ் சொன்னா 1000 இருக்கும். பிடிங்க. பட் விருப்பப்பட்டு சாப்பிட எது வாங்கி கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டா இந்த தேஜு. உங்களை வந்து வச்சுக்கிறேன். ஏங்க அந்த ஸ்டாண்டை மாட்டிட்டு வந்துருங்க. இந்த வண்டியை தான் சரி பண்ண என்னங்க பெட்ரோல் போடுறவங்கலாம் கேள்வி கேட்குறாங்க, ஏங்க இப்போ தானே பெட்ரோல் போட்டிங்க அதுக்குள்ளே ஏன் சாட்சி போடுறீங்கன்னு. யார் அவன்? என்ன சொன்னாங்க? அவன் சொல்லல, இவன் தான். ஏறுங்க ஏறுங்க போயிடலாம். இந்த வண்டியிலாம் சுற்றி பார்க்கணும், வருஷம் ஆனாலும் என்னது போறீங்க, திருப்பியெல்லாம் சொல்ல முடியாது. போறீங்க போவாங்க. ஏங்க எதுவுமே பேசாமல் வரீங்க? சரி பண்ண முடியாமலாம் இல்லை, வண்டியை சரி பண்ண வேணாமேன்னு தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வண்டி பின்னாடி பெரிய ஸ்டோரியே இருக்கும் போலியே. அட நீங்கள் வேற. சும்மா சொல்லுங்க, பட் பர்சனலாக இருந்தால் வேணாம். பட் இருந்தாலும் நான் கேட்டுட்டேன்ல, அதனால சொல்லலைன்னா என் தலையை சொல்லிடுங்க. ஓ, நீங்கள் அப்படியே வரீங்களா? ஓகே ஓகே, அப்போது என்னை பீச் கூட்டிகிட்டு போகிறீங்களா? நான் சொல்கிறேன், அட பள்ளியை மட்டும் சொல்லுங்க. பீச் என்ன இல்லாதே போகலாம். மேடம் யோசனைலாம் பயங்கரமா இருக்கு. ஆமா, லைஃப்ல ரொம்ப ரேரா என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி யோசிப்பேன். அப்படி உட்காந்து நான் யோசிக்கிறேன்னா அன்னைக்கு மட்டும் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு தேஜ் மேடம் டே ஃபுல்லா ஹாப்பியா இருந்திருக்காங்க. ஆமா, காரணம் என்னவோ அதை பத்தி நினைச்சா அது இன்னும் எத்தனை நாளைக்கு என் கூட இருக்குன்னு எண்ணத்துலயே மறுபடியும் சோகமான லைஃப்க்கு போயிடுவேன். ஸோ அதுக்கான காரணங்களை பக்கத்தில் வச்சுக்கிறதுல நாளோட நாளாக நம்மளும் அப்படியே கடந்து போயிடுறது. என்ன அது புதுசாக தேஜு ஃபீல்லாம் பண்ணுறாங்க? சே சே, அப்படிலாம் இல்லை, லைட்டாக ஃபீல் தான். மணியா, ஒன்று கேட்கணும். இந்த நம்ம ஊர் சைட்லாம் இன்னும் கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கா? ஓ ஏங்க, அவ்வளோலாம் இல்லை, மாற்றிடலாம். அது எப்படி? இத்தனை வருஷம் மாறாதது இப்போ மாறிடுமா? தேஜு, இப்போ ஒன்று நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கோச்சிக்கூடாது. தேஜுக்கிட்டேவா தப்பாக சொன்னால் கோச்சிப்பேன். பரவாயில்ல, சொல்லுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ நாளாக மாறாதது இப்போ எப்படி திடீர்னு மாறும்? இந்த மாறாதுங்கிறது மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை மாறும்னு வச்சு பாருங்க, கண்டிப்பாக மாறும். மாறும்ல, நீங்கள் மட்டும் நம்பினா மாறாது, சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக மாறும். இப்போ என்ன, லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும் முழுசாக நம்பினா நடக்குன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதானே? என்னங்க இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? இப்போது இந்த கடல் இருக்கா, இவ்வளோ பெரிய கடல், எப்போ வேணாலும் சுனாமி வரலாம். என்ன தைரியத்தில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்? பேசி முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அப்போல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தானே. விஷயமே புரியலையே. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்லட்டுமா? இப்போ வந்து நான் யார் என்னன்னு தெரியாத ஒரு பையன், என்ன தைரியத்தில் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த பையனை பார்த்தா அப்போல்லாம் தப்பாக தெரியல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வந்த ஒரு சின்ன நம்பிக்கை தானேங்க. அந்த சின்ன நம்பிக்கையை நம்ம எப்படி அழகாக பெருசாக்குறோம் அப்படிங்கிறதாங்க விஷயம். விஷயம் புரிஞ்சிருச்சு, ஆனால் என்ன விஷயம் தான் புரியல. நான் பொதுவாகவே சொல்லிடுறேங்க, இப்போது நம்ம வாழ்கிற லைஃப்பை சரியாக வாழணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை நம்பணும். அதே நம்ம லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு வச்சுக்கோங்களேன். அதே நம்பிக்கையை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் முழுசாக கொடுக்கணும். இங்கே அதான் யாருமே பண்ணுறதில்ல. இதில் தேவையில்லாமல் அந்தால வேறு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறாங்க. யார? கடவுளை தாங்க சொல்கிறேன். ஏங்க அப்புறம் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டோம் பாருங்க. அந்த பைக்கு பின்னாடி ஏதோ பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லை. அதுவா, அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். மணிகண்டா, ஜோ சும்மா வெடுக்கு வெடுக்குன்னு திரும்பிக்கிட்டேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க உங்களை இப்படி தான் கூப்பிடுவாங்கன்னு. அப்புறம் என்ன, உங்களுக்கு கலையரசி ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை. சொல்றேன்.